இந்த வீடியோல ஒரு முக்கியமான நடிகர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாங்க. சோ இந்த வீடியோல நம்ம யாரு அந்த முக்கியமான நடிகர் பார்க்க இருக்கிறோம் அப்படினு கேட்டிங்கனா சீரியல்களையும் அதுக்கு அப்புறம் நிறைய திரைப்படங்களையும் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு நடிகர் தாங்க நடிகர் டெல்லி குமார். டெல்லி குமார்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்ல. சோ சன் டிவில ஒளிபரப்பான மெட்டி ஒலி அதுக்கு அப்புறம் சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி சீரியல் அண்ணாமலை சீரியல் ஆனந்தம் சீரியல் இந்த மாதிரியான சன் டிவிலையும் அதுக்கப்புறம் ராஜ் டிவி விஜய் டிவி கலைஞர் டிவி அப்படின்னு பல தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பான சீரியல்களை நடித்தவர் தாங்க நடிகர் டெல்லி குமார். சீரியல் நடிகர் டெல்லி குமார் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. சீரியல் நடிகர் டெல்லி குமார் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பெயர் சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் ஒரு சில நாடகங்களையும் அதாவது ஒரு சில சீரியல்களையும் அதுக்கப்புறம் ஒரு சில படங்களையும் தான் தேர்ந்தெடுத்து நடிப்பார். அதனாலேயோ என்னவோ இவருடைய பெயரோ இல்லை இவரை பற்றின சில குறிப்புகளும் விவரங்களும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில படங்கள் சீரியல்கள் எல்லாமே இவரை பற்றி பேசும் பொருளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி சீரியல் மெட்டி ஒலி சீரியல் அண்ணாமலை இந்த மாதிரியான சீரியல்கள் எல்லாமே இவருடைய முகம் ஒரு பரிச்சயமான நடிகராக காட்டப்படுதுங்க. சீரியல்களில் மட்டும்தான் இவர் நடிச்சிருக்கிறாரா அப்படின்லாம் கிடையாது. வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் அதுக்கப்புறம் நிறைய படங்களில் தமிழ் படங்களில் தெலுங்கு படங்கள்லையும் முக்கிய நடிகராகவும் குணசித்திர நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக எந்திரன் படத்துலையும் சிங்கம் அதை தொடர்ந்து சிங்கம் டூ சிங்கம் த்ரீ படத்துங்களையும் கதாநாயகிக்கு தாத்தாவா இவர் நடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நடிகர் டெல்லி குமார் குணசித்திர நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு. நடிகர் டெல்லி குமார் பார்த்துட்டிங்கன்னா 1997 இருந்தே இந்த கரியரில் அதாவது சினிமா கரியர்லையும் சீரியல் கரியர்லையும் இவர் தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் ஒரு சில காலகட்டங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். கடைசியாக சன் டிவியில் ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியலில் இவர் தாத்தாவாக நடிச்சிருப்பார். அந்த சீரியலில் சிறந்த தாத்தாவுக்கான விருது அந்த சீரியலுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போது இவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலும் கிடையாது. இருந்தாலும் சன் டிவியில் போன வருஷம் ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் சீரியல் தான் இவருக்கு ஒரு கடைசி சீரியலாக இருந்தது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கடுத்து இவர் ஏதாவது படங்களில் நடிக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது சீரியல்களில் இவர் கால் ஷீட் வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் இப்போதைக்கு வெளிவரையில்லை அப்படின்னு சொல்ல முடியும். 2012 நடந்த சன் குடும்பம் அப்படிங்கிற விருதில் மெட்டி ஒலி சீரியலில் நடித்ததுக்கான சிறந்த விருது இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 2018 நடந்த சன் குடும்பம் விருது பெஸ்ட் மாமனார் அப்படிங்கிற விருது மகாலட்சுமி சீரியலுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் 2019 நடத்தப்பட்ட சன் குடும்பம் விருதுகளில் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியலில் இவர் தாத்தாவாக நடித்ததுக்காக பெஸ்ட் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற விருது இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதன் மூலம் தன்னுடைய நடிப்பு கரியரை ஒவ்வொரு சீரியல்களையும் ஒவ்வொரு படங்களையுமா தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருடைய உண்மையான பெயர் அதாவது டெல்லி குமார் அப்படிங்கிற பெயர் யார் இவர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவர் ஒன்றும் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு இதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு சில சீரியல்கள் இவர் தேர்ந்தெடுத்து தான் நடிக்கிறாரு. அந்த சீரியலில் இவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருந்தால் மட்டுமே தான் அந்த சீரியலில் நடிக்கவும் செய்கிறாரு. சீரியலில் மட்டுமில்லாமல் அதே மாதிரி தாங்க திரைப்படங்களும் கூட. சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் இவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக இவருக்கு படங்கள் வாய்ப்பு குறையவே அதுக்கப்புறம் சீரியல்களில் ரசிகர்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதுலேயும் கவனம் செலுத்திட்டு வண்ணம் இருந்தார். சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்ததன் காரணமாக இவருக்கு ரசிகர் மத்தியில் நிறைய ரீச் கிடைச்சது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக லட்சுமி ஸ்டோர்ஸ் மெட்டி ஒலி சீரியல் அதுக்கப்புறம் அண்ணாமலை சித்தி இந்த மாதிரியான சீரியல்கள் அதுக்கப்புறம் போன வருஷம் கடைசியாக ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் சீரியல் இவருக்கு ஒரு நல்ல பெரிய பிரேக் பாயிண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இவரை அடுத்து இவர் நடிக்கிற வேற எந்த சீரியல் அடுத்து வெளிவர இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வண்ணம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் டெல்லி குமார் அவர்களுக்கு இப்போது அதிகமாக வயசு ஆகிட்டு இருக்கிறதுனால அவர் சீரியலில் அடுத்து நடிப்பாரா இல்லை அப்படியே உற்றுவாரா அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் உலா வந்துகிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.